நண்பர்களுக்கு வணக்கம். மறுபடியும் அடுத்த வாரமே உங்களை வந்து லைவில் சந்திக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த வாரம் லைவில் முக்கியமாக ஒரு நான்கைந்து கேள்விகளுக்கு பதில் தரலாம் அப்படின்னு இருக்கிறேன். குறிப்பாக சில கேள்விகளை பார்க்கலாம். ஒரு சிலர் வித்தியாசமான கேள்விகளை கொடுத்துருக்குறீங்க. வித்தியாசமான கேள்விகள்னால் கொஞ்சம் ஆழமாகவே சிந்தித்து பதில் சொல்லக்கூடிய, அதை எளிமையாக சொல்கிறது தான் எப்படின்றத சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு வந்த ஒரு கேள்வி கொஞ்சம் ஒரு நெருடலான கேள்வி தான். இந்த கேள்வியில் வந்து ஆறாம் இடத்தை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. ஐயா, என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள். நான் சில ஜோதிட புத்தகங்கள் படித்த பிறகு ஆறாம் இடத்தை பற்றி படித்து குழம்பி விட்டேன். விளக்க நூல்களில் ஆறாம் அதிபதி பலமாக இருந்தால் ஜாதகருக்கு கடன் நோய் எதிர்ப்பு இருக்காதுன்னு எழுதுறாங்க. ஆறாம் அதிபதி பலவீனமாக இருந்தால் கடன் நோய் எதிர்ப்பு இருக்கும்னு எழுதுறாங்க. ஆறாம் இடத்தை சனி செவ்வாயை பார்த்தால் வாழ்க்கை முழுவதும் கடன் நோய் எதிர்ப்பு இருக்கும்னு எழுதுறாங்க. ஆறாம் இடத்தை குரு சுக்கிரன் பார்த்தால் கடன் நோய் எதிர்ப்பு இருக்காதுன்னு எழுதுறாங்க. குரு பார்வை இஷ்டத்திற்கு மாறிவிடுமா என்ன? குரு பார்வை ஒரு விஷயத்தை வலிமை பெற செய்யும் தானே. ஆறாம் இடத்தை சனி பார்த்தால் கடன் நோய் எதிர்ப்பு இருக்காது என்று தானே சொல்ல வேண்டும். ஆனால் ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதியாகிய குருவும் சனியும் பார்க்கும் பொழுது ஆறாம் பாவகம் வலுக்கும். இந்த சந்தேகத்தை உங்களை விட சிறப்பாக யாராலும் விளக்க முடியாது. விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன் குருஜி. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஆரம்ப பிகின்னர்ஸில் வந்து, பிகின்னர்ஸ் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களில் வந்து கொஞ்சம் எல்லாருமே ஒரு குழம்புற கேள்வி. விளக்க நூல்களே தவறாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்ற கேள்வி. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து சுருக்கமாகவே சொல்லிடுறேன். எந்த நேயர்ன்றது மேலே தெரியல, அது யார் கேட்டதுன்றது தெரியல. இப்போ இந்த நேயர் கேட்குற கேள்விகளுக்கு ஆறாம் பாவகம் கடன் நோய் எதிர்ப்பிற்கானது. இந்த ஆறாம் பாவகத்தில் சில விளக்க நூல்கள் ஆறாம் பாவகாதிபதி அந்த வீட்டிலேயே வலிமையாக இருந்தால் கடன் நோய் எதிர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாம் பாவகத்தை சனி செவ்வாய் பார்த்தால் அந்த பாவகம் கெடுக்கும், அந்த பாவகம் வந்து வளரும் அப்படின்றாங்க. இதில் வந்து ஒரு குழப்பமாக இருக்கு. குரு பார்த்தால் நோய் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக குருவின் பார்வை ஒரு இடத்த வலிமை பெற செய்யும் தானே, அப்போ வந்து ஆறாம் பாவகம் வலிக்கத்தானே செய்யும். இதுதான் இப்போ நீங்கள் கேட்குற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆறாம் பாவகத்தை குரு பார்த்தா கடன் நோய் எதிர்ப்பு இருக்காதுன்னு தான் ஜோதிடர்கள் பலன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வழி வழியாக தவறாக வந்த ஒரு விஷயம். ஜோதிடத்தை வந்து இந்த சாஞ்ச சாயிர செமரி மாடு மாதிரி எந்த நிலையிலும் வந்து ஜோதிடத்தை வந்து முன்னால் போகிற ஏர் எப்படி போதோ அதே மாதிரி சொல்லி கொடுத்ததுனால வந்தவனே. ஆய்வு மனப்பான்மையே இல்லாமல் சில நேரங்களில் என்னுடைய குரு இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, நான் படித்த புத்தகத்தில் இப்படி தான் இருந்தது அப்படின்ட்டு எந்த ஒரு விதியை எந்த இடத்துல பொருத்தி பார்க்கணுன்ற ஒரு இது இல்லாமல் வரக்கூடிய சில விஷயங்களில் இந்த ஆறாம் பாவகத்தை குரு பார்த்தால் அந்த கடன் நோய் எதிர்ப்பு இருக்காதுன்றது. உண்மையை சொல்லப்போனால் நான் இந்த மாதிரி எழுதுறதே இல்லை. நானே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்குற இந்த கேள்வியை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தவறாகத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். எப்படி நினைத்துக்கிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி தான் வந்து ஆறாம் பாவகம் வந்து குருவால் பார்க்கப்படும் போது கடன் நோய் எதிர்ப்பு இருக்காது, அந்த பாவகம் சுபத்துவம் ஆயிடுச்சு அப்படித்தானே எழுதியிருக்கிறாங்க. நான் இதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஜோதிடத்தில் நான் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருன்ற மாதிரி இன்னும் ஒன்று சொல்கிறேன்னா, ஒரு கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம், ஒரு கட்டுரை எழுதுறது கஷ்டம், ஆனால் ஜோதிட கட்டுரை எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாலு ஏற்கனவே எழுதப்பட்ட 4 புத்தகங்களை அப்படியே கொண்டு வந்து அந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் 4 புத்தகத்தையும் இணைச்சாச்சுன்னா போகிறோம். நம்ம புதுசாக ஒரு ஜோதிட கட்டுரை எழுதிடலாம், ஒரு ஜோதிட விளக்க நூலை எழுதிடலாம். 4 நூல்களில் இருக்கின்ற 10 பக்கங்களை அப்படியே பேரா மாற்றி போட்டால் ஒரு புத்தகம் ரெடி ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே அவன் சொன்னது தான், இதில் யாரும் காப்பி ரைட்டுக்கு வரப்போறதில்லை. ரெண்டாவது, அதை விட சுலபமாக 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதியிருப்பார். அவர் எழுதுனதை பேரை மாற்றி அப்படியே தாம்புத்தகமாக போட்டுக்கிட்டவங்களாம் இருக்காங்க. அதுவும் பார்த்து படித்து கேள்விப்பட்டு இவரா இப்படி
அப்படிலாம் நினச்சிக்கிட்டது தான் இருக்குது. இவர் 50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கோம், அந்த அவர் சந்ததி கிந்தது எல்லாமே போயிருக்கும். அது எல்லாமே வந்து அதை வந்து ஒரு சுருக்கமாக கருத்து திருடர்கள் எழுத்து திருடர்கள்னு சொல்லுவேன். இங்கே சுயமாக அனுபவத்தில் சிந்தித்து ஜோதிடத்தை எழுதுபவர்கள் ரொம்ப குறைவு. அப்படி எழுதுகிற நிலமை, அப்படி எழுதுகிற புத்தகங்களை மட்டும் படிங்க. இந்த காப்பி அடிக்கிற புத்தகங்களை விளக்க புத்தகங்கள்ன்ற பேரெலாம் படிக்கவே படிக்காதீங்க. இதில் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த நவாம்சத்தில் பார்வை ஆறாம் இடத்தை இது பண்ணுறது. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியின்படி ஆறாம் இடம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ஆறாம் பாவகம் சனி செவ்வாயால் பார்க்கப்படும் போது மட்டுமே ஒருவருக்கு கடன் நோய் எதிரி தொந்தரவு இருக்காது. ஆறாம் பாவகம் வலுத்த குருவால் பார்க்கப்பட்டால் அவருக்கு நோய் கண்டிப்பாக இருந்தே தீரும். நோயோ கடனோ இது, ஏன்னா குரு பார்வை வலிமையை தரும், அந்த பாவகத்தை வளர்க்கும். அப்படிங்கிற அடிப்படையில் ஆறாம் பாவகத்தை எட்டாம் பாவகத்தை பார்த்தா கடன் இது ஆயுள் வளரும், ஆறாம் பாவகத்தை பார்த்தால் நோய் வளரத்தான் செய்யும். அதே நேரத்தில் ஆறாம் பாவகத்தின் இன்னொரு சுபத்துவ விஷயங்களான அரச அடிமை, நல்ல அடிமை, ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். ஆள் அடிமை கடன் நோய் எதிரி ஒரு ஒரு சுபகிரகம் அந்த பாவகத்தை பார்க்கும்போது அந்த சுப ஆதிபத்தியங்கள் வலுக்கும் முதன்மையா. பாவக ஆதிபத்தியம் ஒரு ஒரே விஷயத்தை மட்டுமே பாத்திரக்கூடாது. நோய்க்கு காரணமான கடனுக்கு காரணமான கிரகம் சனினா, நோய்க்கு காரணமான கிரகமாக செவ்வாயும் கொண்டு வரலாம். ஆக மற்ற ஆதிபத்திய கிரகங்கள் மற்ற காரக கிரகங்கள் எப்படின்றது இருக்கிறதையும் நீங்கள் பார்த்தோம். நீங்கள் கேட்ட கேள்வி உங்கள் சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சந்தேகத்தின் இந்த சந்தேகம் வந்து உண்மையான சந்தேகம். நிறைய விளக்க நூல்களில் ஆறாம் பாவகத்தை ஆறாம் பாவகாதிபதி சனி செவ்வாயாக இருந்தாலும் அங்கேயே இருந்தால் கடன் இருக்கும்னு சொல்லப்படுது, அதெல்லாம் கிடையாது. பாவ கிரகங்கள் தன்னுடைய வீட்டிலேயே இருந்தால் அந்த வீட்டை அது வலுவிளக்க செய்யும். அது எதாக இருந்தாலும் அதனை அடுத்து அது கேந்திரங்களில் இருக்கணும், திரிகோணங்களில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் மோசம். சுப கிரகங்கள் தான் அந்த வீட்டிலேயே இருந்தால் அந்த பாவகத்தை வலுவாக்கும். ஆக ஆறாம் பாவகாதிபதி கடக லக்னத்திற்கு ஆறாம் பாவகாதிபதி குரு அந்த இடத்துல இருக்கிறது நல்லது இல்லை. அந்த இடத்துல இருந்தால் கடன் நோய் எதிர்ப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நல்லது வேறு மாதிரியான விஷயங்கள் அந்த சாரநாதனின் அடிப்படையை பொறுத்து, ஏன்னா இங்கே ஒரு சுக்கரனுடைய சாரத்திலே இருப்பார். அப்போ அந்த கேது சுக்கரன் சூரியனுடைய சார அமைப்புகளை பொறுத்து செய்வார். ஆறாம் பாவகம்ன்றது ஒரு அடிமைத்தனமான ஒரு அமைப்பு தான். சனி செவ்வாய் போன்ற பாப கிரகங்கள் ஆறாம் இடத்தை பார்ப்பது நல்லது. அப்படின்னா அந்த கிரகங்கள் பார்த்தால் அவருக்கு கடன் வாங்க தேவை இருக்காது, அப்படி கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்க தேவை இருக்காது. இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனியும் செவ்வாயும் ராகு கேதுக்களும் ஆறாம் பாவகத்தோடு ஒட்டுமொத்தமாக இணையும் போது ஒருவர் கடன் வாங்க தேவையில்லாத அளவில் இருப்பார். அப்படி கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க மாட்டார், அவர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு பயமாக இருக்கும். இல்லைன்னா கடன் கொடுத்தவன் செத்து போவான், அல்லது கடன் கொடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். இந்த கடன் வாங்கினாலும் ரொம்ப ஜாலியாக வந்து கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்கெல்லாம் ஆறாம் பாவகம் பாவத்துவம் அடைந்தவர்கள். ஆறாம் பாவகம் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவருக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் அதனால் சங்கடங்கள் வரவே வராது. ஆறாம் பாவகம் சுபத்துவமாக குரு சுக்கரனுடைய அமைப்புகள் இருக்கும்போது வம்பு வழக்கு இந்த இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதனுடைய அதற்கடுத்து எப்படி வரும் அப்படின்றது அதனுடைய நட்சத்திர பாவங்களை பார்க்கணும். ஆகவே ஆறாம் விளக்க நூல்களில் ஆறாம் பாவகத்தை பற்றி எழுதியிருப்பதை சுத்தமாக நீங்கள் வந்து தூக்கி போட்டணும். ஆறாம் பாவகம் சனி செவ்வாயால் பார்க்கப்பட்டால் அது வந்து நல்லது, ஆறாம் பாவகம் குரு சுக்கரனால் பார்க்கப்பட்டால் அது நல்லதல்ல. ஆயினும் அதனுடைய இன்னொரு சுபத்துவ விஷயமான நல்ல வேலை அமைப்புகள் இருக்குது. ஆக ஒரு 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 பாவகத்தில் நல்ல ஆதிபத்தியம் தீ ஆதிபத்தியம்னா ஒரு 12 விஷயங்கள் சொல்லப்படுது. 6 சுப ஆதிபத்தியங்கள், 6 தீ ஆதிபத்தியங்கள். இதில் அந்த சுப ஆதிபத்தியங்கள் நான் என்னுடைய சுபத்துவ சூட்சமாவோட பிரச்சனை இது அமைப்போட புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஏன் கொஞ்சம் அடிக்கடி லைவுக்கு வரது கூட எனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. சுபத்துவ சூட்சமாவோட விஷயங்களை நிறைய பேருக்கு புரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நேரத்தில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் எளிமையாக சொல்கிறது உங்களுக்கு புரியத்தான் செய்யுது. சுபத்துவ சூட்சமாவோட விஷயங்களை வந்து எளிமையாக ஒளி தத்துவமாக உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் இந்த சுப காரகத்துவம் பாப காரகத்துவம் இதற்காகத்தான் நான் அதை கொண்டு வரேன். ஒரு ஒரு பாவகத்தில் என்ன நடக்கும், ஒரு கிரகம் எதை தரும் அப்படின்றதுக்கு அதன் அந்த அந்த பாவகம் அல்லது அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதா பாவத்துவமாக இருக்கிறதா அப்படின்றத மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் உறுதியாக 100% பலன் சொல்லலாம். அதெல்லாம் மற்ற முறைகள்லாம் தேவையே இல்லை. பாரம்பரிய ஜோதிடத்தின்படி ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதா ஒரு பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதா அது அது பாவத்துவத்தின் அலிமை வலிமை என்ன அளவு என்ன அது ரொம்ப முக்கியம்.
அதிகமான சுபராக இருக்கிறதா, சுபத்துவமாக இருக்கிறதா, குறைவான சுபத்துவமா? நான் சில கட்டுரைகளில் தரேன் இல்லையா, அமாவாசைக்கு போய் நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன், நட்பு வீட்டில் இருக்கின்ற குரு, பங்கமற்ற குரு, அதிநட்பு வீட்டில் இருக்கிற குரு, இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லுவேன். ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதா, அப்போ அது வந்து உச்சத்தில் இருக்கிறதா, அது ராகு கேதுக்களோடு நினையாமல் இருக்கிறதா, அதற்கு அந்த சுபத்துவப்படுத்துகிற கிரகத்தை சனி செவ்வாய் பார்க்காமல் இருக்கிறார்களா, அது அந்த அமைப்பில் திரிகோணம் சுபகிரகமாக இருந்தால் திரிகோணத்தில் இருக்கிறதா, கேந்திரத்தில் இருக்கிறதா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பாரம்பரிய ஜோதிடத்தின் அனைத்து விதிகளையும் பொருத்தித்தான் நீங்கள் ஒரு கிரகத்துடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பாரம்பரிய ஜோதிடத்துடைய விதிகளே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்கள் சுபத்துவத்தில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் வரும்போது சகல விதிகளிலும் ஓரளவுக்கு உங்களுக்கு பரிச்சயம் இருக்கணும். சகல விதிகளையும், சகல விதிகள்னால் சுபகிரகம் 1-4-7 இருக்கணும், பாபகிரகம் சுபகிரகம் 1-5-9 இருக்கணும், பாபகிரகம் 1-4-7 இருக்கணும், அதிநட்பு வீடு என்ன, பகை வீடு என்ன, இந்த நட்பு வீடு என்ன, ஆரோகணத்தில் இருக்கிறதா அவரோகணத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொண்டதற்கு பிறகு அந்த கிரகத்தின் அந்த பாவகத்தின் சுபத்துவ பாபத்துவ அளவுகளை நீங்கள் அளவிட முடியும். அப்போது உங்களால் பலனை வந்து துல்லியமாக சொல்ல முடியும். ஆகவே தற்போது இந்த எந்த பாவகம் சுபரால் பார்க்கப்படுகிறதோ அதனுடைய அதன் வளர்க்கும் தன்மையை இந்த பாவகம் பெறும் என்னும் அடிப்படையில் 6 பாவகத்தை குருச்சுக்கிரன் போன்றவர்கள் பார்த்தால் அது கடன் நோயை தரும், பாவர்கள் பார்த்தால் கடன் நோயை தராது. விளக்க நூல்களை இதற்கு மாற்றி இருக்கும், அதை வந்து நீங்கள் நம்ப வேண்டாம், அந்த மாதிரி விளக்க நூல்களை படிக்க வேண்டாம்.